ஹாய் எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வருமன் பேசுகிறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்குறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணரை நமக ஜெய் ஸ்ரீராம் சரி இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹாட்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விவாதிக்கப்பட்ட ஒரு டாபிக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் விவாதத்தில் இருக்கிற ஒரு டாப்பிக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி சமூகத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அஸ் எ நாடக காதல் இந்த நாடக காதல் நாடக காதலருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இங்கே நம்ம சமூகத்தில் பண்ணுறாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமூகத்திலருந்தான் அந்த நாடக காதல்கள் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது அது எல்லா சமூகத்தையும் வந்து பார்த்தோன்னா தான் சொல்ல முடியும் பட் மேஜராக அதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்து ஒரு குரூப் செஞ்சாங்க அப்படின்ற உண்மையான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் திரௌபதி திரைப்படம் உருவாக்குனதான் நம்ம டேரக்டர் மோகன் அண்ணனே வந்து பல இன்டர்வியூவில் வந்து பார்த்தோன்னா சொல்லியும் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அதை எப்படி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து சமூகத்துக்கு முன்னாடி சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு பிற்போக்குத்தனமான கேள்விகள் வந்து பார்த்தோன்னா அவரை பார்த்து நிறைய அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் புரியும் ஸோ இதையெல்லாம் தாண்டி திரௌபதி திரைப்படம் இன்னைக்கு சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வாங்கினதாக மோகன் சண்ணன் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் தெரிவிச்சிருந்தார் அதை நம்ம பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை நம்ம வன்னிகுல சதுரைய சொந்தங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கம்யூனிட்டி டேப் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நிறைய சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவே எப்போ நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க விஜய் டிவியில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆக்சுவலி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இன்னும் ஆஃபிஷியலாக மேபி ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மொத்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை அதைவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கனா தெரிஞ்சிடும் விஜய் டிவிக்கு வந்து பார்த்தினா அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன போகணும் அப்படின்னு ஆல்ரெடி சேட்டிலைட் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றதுல எந்த விஷயமும் கிடையாது ஸோ இந்த விஷயத்தில் விஜய் டிவி தொலைக்காட்சியை நான் கண்டிப்பாக வந்து பார்த்தினா மனசார பாராட்டுறேன் ஏன்னா இங்கே பல பெண்களை பற்ற குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக வந்து பார்த்தினா நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படியேப்பட்ட ஒரு திரைப்படத்தை தான் நீங்கள் வந்து மக்கள் மதியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு திரைப்படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் இந்த தருவாயில் ஸோ உங்களை உங்களுடைய தொலைக்காட்சியை வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுல எந்த டவுட்டும் கிடையாது துரோவி திரைப்படம் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு பல விஷயங்களை நம்ம உணர வச்சிருக்கு ஆக்சுவலி நான் உணர்ந்துருக்கேன் அதில் எத்தனை பேருக்கு எந்தெந்த சீன்ஸ் வந்து பிடிக்குமோ அப்படின்னு தெரியல எனக்கு முக்கியமாக சில சீன்ஸ்லாம் பிடிக்கும் அதில் முக்கியமாக வந்து கோர்ட்டு சீன் ஒன்று இருக்கும் கோர்ட்டு சீனா வந்து பிஃபோரே வந்து படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து அவரோட வயசானவர் வந்து ஹீரோ கிட்ட நம்ம ரிச்சர்ட் சார் சார்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வந்து யாரையோ நம்பி குடும்பமே என்னான்னு வந்து பார்த்தினா என் புள்ள போனான் ஸோ கடைசியில் வந்து பார்த்தினா வயிறை நிரப்பிக்கிட்டு வந்துட்டா அவன் வந்து பார்த்தினா விட்டுட்டு போயிட்டான் அவளுடைய பணத்துக்கும் சொத்துக்கும் மட்டுமே வந்து பார்த்தினா ஆசைப்பட்டு என் பெண் வந்து பார்த்தினா எதை எடுத்துகிட்டு போனாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு வயிற்றுல வந்து பார்த்தினா பிள்ளையை கொடுத்துட்டான் ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி சில இதை வந்து அழுதுகிட்டே சொல்லுவார் அந்த ரணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பெற்றோர்கள் ஸோ அந்த ந ரணம் வந்து அது பெண் பிள்ளை ஆகட்டும் சரி அது ஆண் பிள்ளையாகட்டும் சரி நீங்கள் அந்த பெண்ணை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க போயிட்டு வந்து வைத்த நிரப்பிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற தெரியுமா அந்த பையன் அவன் தானே வயிற்று நிரப்பணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறுகள் இருக்குது இப்படியேப்பட்ட ஒரு சமூகத்தில் இப்படியாப்பட்ட மக்களை வந்து பார்த்தினா பெற்றெடுக்கிற பெற்றெடுத்து வளர்த்து வந்து பார்த்தினா அவங்களோட அது மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இப்படி விதைச்சி அவங்கள வந்து இது மாதிரி ஒரு பார்வையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குற இந்த சமூகத்திலேயும் இந்த சமூகத்தில் இருக்க அந்த பெற்றோர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்ல முடியும் பெற்றோர்கள் ச பிள்ளைகளை வந்து பார்த்தோன்னா சரியான முறையில் சரியான விஷயத்தில் வளர்த்து எடுத்தால் கண்டிப்பாக தொண்ணூறு சதவ சதவீதமான பல பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா ஒளி முக்கியமாக நாடா காதல் மட்டும் கிடையாது இங்கே பெண்களுக்கு எதிரான பல 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 விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா மாறும் இது பெண்களை மட்டுமே வந்து பார்த்தோன்னா சார்ந்தது கிடையாது இங்கே ஆண்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி நடக்குது பெண்களால் வந்து பார்த்தோன்னா சிலர் சில பெண்கள் வந்து பார்த்தோன்னா குறிவைத்து வந்து எப்படி சொல்கிறது நிறைய நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது அதாவது இணையத்தில் இருந்து பன்னெண்டு வாலிபர்களை என்ன சொல்கிறது ஏமாற்றிய பெண் அப்படின்னு படிக்க முடியுது நாற்பது வாலிபர்களை ஏமாற்றிய பெண் அப்படின்னு படிக்கும்போது ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது பெண்கள் சைடும் வந்து பார்த்தோன்னா அந்த மைனஸ் இருக்கு ஸோ இங்கே ஆண் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு பெண் சைடும் மைனஸ் இருக்கு சரி ஸோ இந்த இப்படியாப்பட்ட விஷயங்கள இப்போ இருக்கிற இளைய தலைமுறை சரியான முறையில் சரியான விஷயில அலசி ஆராய்ஞ்சி ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் முக்கியமாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த இந்த சினிமாக்கள் வந்து பார்த்திங்கனா எப்படின்னா வந்து சின்ன வயசில் இன்னைக்கு காதலி சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோன்னா கட்டிப்பிடி சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோன்னா கொடு இது மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய டேரக்டர்ஸ் ஈவன் வந்து கமர்ஷியலே அதெல்லாம் சக்ஸஸ் ஆனாலும் அந்த கமர்ஷியல் சக்ஸஸை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்திக்கிட்டு இந்த கலாச்சாரத்தையும் இதையும் வந்து பார்த்தோன்னா நாசம் பண்ணுறதுக்கு பல விதமான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இது மாதிரி திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உருவாகுது ஸோ இதை வந்து பேசிக்காவே வந்து பார்த்தோன்னா பார்க்குற பல இளைஞர்களுக்கு எப்படி தெரியும் ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ரேஞ்சில் இருக்கிற ஒரு பிள்ளையை வந்து அதாவது தானாக வந்து பார்த்தினா காதல் உருவான பிரச்சனை கிடையாது சரிங்களா அது ஒரு மோட்டிவேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னு வந்து திரௌபதி திரைப்படமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தினா பழகிட்டு வந்து பணம் கொடுத்துருங்க சொத்து எழுதி கொடுத்துருங்க நாங்கள் உங்கள் பொண்ணை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க இதே சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் இருக்கிறாங்க சிலர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஆண்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கிறாங்க இதை இப்போ இருக்கிற இளைய தலைமுறை சரியாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கனா நல்லபடியாக வாழணும் அப்படின்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன் நான் இந்த காணொலி மூலமாக திரௌபதி திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அளவுக்கு கூஸ் ஒரு உடம்பு செலுத்திச்சு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணமோ அது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நம்ம அதாவது அந்த திரைப்படத்தில் அந்த ஆப்போசிட்டில் நிற்கிற பையனாக கூட நம்ம இருக்கலாம் நம்மளுடைய மைண்ட் செட் அப்படியே கூட இருக்கலாம் சரிங்களா நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோஸ் நம்ம மட்டும் யோகிமானோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லை சரிங்களா ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எதோ ஒரு இடத்துல விலனாக கூட தெரியலாம் வில்லனா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாக்ட் ஆகலாம் புரியுதுங்களா இல்லைங்களா ஸோ அதை நம்ம வந்து ஹீரோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்வே ஆகிட முடியாது ஹீரோனா வந்து பார்த்தீங்கன்னா நிலவனாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்வே ஆகிட முடியாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா இல்லைங்களா ஸோ அதில் சரி எது தப்பு எது நம்ம தப்பாக பண்ணுறோமா தப்பு இல்லாமல் பண்ணுறோமா ஸோ அந்த காதலன்றதே தப்பா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து பார்த்தினா விட்டுட்டு நமக்குன்னு சில மனசாட்சி இருக்கும் மனசாட்சி மனசாட்சிப்படி எந்த பெண்ணையும் எந்த ஆணையும் அதாவது ஒரு ஆண் வந்து பார்த்தனா ஒரு பெண்ணையும் ஒரு பெண் வந்து பார்த்தினா ஒரு ஆணையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இது மாதிரி சிக் பிரச்சனைகளை வந்து பார்த்தினா சிக்க வைக்காமல் முக்கியமாக பெற்றோர்களை இந்த அளவுக்கு சிக்க வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினா வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் முக்கியமாக வன்னிகுல சத்திரி சமூகத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க திடீர்னு வந்து பார்த்தினா மொத்தமாக எனக்கு அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்றாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த அப்படியே அந்த அந்த விஷயம் இல்லைனா நான் செத்தே போயிடும்ன்றாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயம் கிடைக்கும்போது எனக்கு இது தேவை கிடையாது நான் அந்த விஷயம் இருந்துச்சு நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி உங்களோட மென்டாலிட்டி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல சரிங்களா ஒரு விஷயம் இன்றைக்கி தேவைப்படுது நம்மளுக்கு திடீர்னு அந்த விஷயத்தையும் வெறுத்துறோம் திடீர்னு இன்னொரு விஷயம் தேவைப்படுது வந்து பார்த்தோன்னா திடீர் நாளைக்கு அந்த விஷயத்தையும் வெறுத்துறோம் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் வெறுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா நாளைக்கு நீ எதை நம்ம கன்வே பண்ண போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்றதுல எல்லாருமே ரொம்ப கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உன்னிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலி மூலமாக இந்த விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறேன் நாடக காதல் யார் பண்ணாலும் தப்பு தான் நீங்கள் நான் யார் பண்ணாலும் தப்பு தான் அதை ஆண் பண்ணாலையும் சரி பெண் பண்ணாலும் சரி பெரிய தப்பு தான் ஸோ அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் யாரும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குளிச்சத்துறை சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் மறந்துடாதீங்க நாடகம் அதில் யார் பண்ணாலேயும் தப்பு தான் அது யார் செஞ்சாலும் தப்பு தான் அதில் நோ எக்ஸ்கியூஸ் இருக்கக்கூடாது நம்ம அந்த விஷயத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விலகி நின்று தவறுகள் செய்யாமல் நல்லபடியான நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம் நல்ல சமூகத்தில் பிறந்திருக்கோம் நல்ல கல்வி கொடுத்துருக்குறாங்க நல்ல விஷயங்கள் நம்ம பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த விஷயங்களை நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு யாரையும் அசிங்கப்படுத்தாமல் யாரையும் வந்து பார்த்தினா குறை சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம நம்மளை தர்மத்தோடு வாழ வச்சுக்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலம் கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம்